सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। बागीचा यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहं अहं भजे। जन्माद्यस्य यतोन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदाम्यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। एकदा धनुरुद्यम्य विचरन् मृगयां वने मृगान् अनुगतश्रान्तः क्षुधितस्तृषितो भृशं जलाशयम् अचक्षाणः प्रविवेश तम् आश्रमं ददर्श मुनिमासीनं शान्तं मीलितलोचनं प्रतिरुद्ध इन्द्रिय प्राण मनो बुद्धिम् उपारतं स्थानत्रयात् परं प्राप्तं ब्रह्मभूतं अविक्रियं विप्रकीर्ण जटाच्छन्नं रौरवेण अजिनेन च विशुष्यत्तालुः उदकं तथा भूतम् अयाचत। अलब्ध तृण भूम्यादिः असंप्राप्त अर्घ्यसूनृतः अवज्ञातम् इव आत्मानं मन्यमानः चुकोपः अभूतपूर्व सहसा क्षुत्रुभ्याम् अर्दितात्मनः ब्राह्मणं प्रत्यभूत् ब्रह्मन् मत्सरो मन्युरेव च। பரீட்சித்தனுடைய கதையில எப்படி ஸ்ரீசுகர் வந்து பாகவதத்தை சொல்லணுங்கிற அந்த ஒரு பிரசங்கத்துக்காக ஆரம்பிக்கிறார் பரீட்சித்துக்கு உண்டான சாபத்தை. ஒரு நாளைக்கு தனுசை எடுத்துட்டு மிருகையா வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போய் எல்லா மான்கள் அந்த இதெல்லாம் மிருகங்களை வந்து பின்தொடரும் பொழுது அப்படியே களைப்படைஞ்சு பசியினாலையும் தாகத்தினாலையும் தவிச்சுட்டு இருக்கிற அவன் ஒரு ஆசிரமத்தை பாக்குறான். அந்த ஆசிரமத்துக்குள்ள போறான். அங்க வந்து சமீகர்னு ஒரு முனிவர், அவர் வந்து பிரம்மபூத நிலைமையில அந்த ஒரு ஆனந்த ஸ்வரூபத்தை வந்து அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆத்மாராமனா இருந்துட்டு இருக்கார் அவர். அப்படி மூன்று ஸ்தானங்கள், ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி, இந்த மூன்று ஸ்தானங்களையும் தாண்டி இருக்கக்கூடியவரான அவர்கிட்ட போய் இவனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு விவேகத்துவம் இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து பசியும் இதுவும் ஜாஸ்தியா இருந்தது. அது விவேகத்துவம் இருக்கு இல்லைங்கிறத விட பகவான் வந்து இவன் மூலியமா நமக்கு வந்து உலகத்துக்கு ஒரு பாகவதம் வரணுங்கிறத தீர்மானம் பண்ணிட்டாரு. அதனால இந்த மாதிரி ஒரு லீலை ஏற்பட்டது. அவ்வளவுதான். அவன் அப்படியே வந்து வாய் வளர்ந்து போன வாயோட அவன் வந்து கேக்குறான், எனக்கு தண்ணி குடுங்கோன்னு. ஆனா அவர் வந்து இருந்த நிலைமையில அவருக்கு ஒண்ணுமே தெரியல, அதனால எதையும் கொடுக்கல. இதுக்கு இந்த ஒரு அவர் ஒண்ணுமே கொடுக்காததுனால கொடுக்க வேண்டிய அந்த அதிதிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை கிடைக்கலன்னு உடனே பரீட்சத்துக்கு வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய கோபம் வந்து விட்டது அவனுக்கு. அபூதபூர்வகா மன்யுஹு பிராமணம் பிரதி அபூத், அந்த பிராமணரை குறிச்சு அவனுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சோம். சது பிரம்மரிஷே ரம்சே கதாசும் உரகம் ருஷா வினிர்கச்சன் தனுஷ்கோட்டியா நிதாய புறம் ஆகமத். களம்பரிச்சு சும்மா இருக்கானே, என்ன பண்ணா ஒரு ஒரு செத்து போன ஒரு பாம்பை தூக்கி அவருடைய தோல் மேல போட்டுட்டு கிளம்பினான். வெறும்னா போயிருக்கலாம், கிடைக்கலன்னு உடனே நேர சரி வேற எங்க அடுத்த இடம் கிடைக்கிறதுன்னுட்டு போயிருக்கலாம். கோபம், அந்த கோபத்துல என்ன பண்றோம்னு தெரியல. வந்து ஒரு கதாசும் உரகம், உயிர் இல்லாத மிருதம், கதாசுகு அசுகுனா இது உயிர், உயிர் இல்லாததான மிருதம், செத்து போன ஒரு உரகம் பாம்பை ருஷா கோபத்தினால் சகா அந்த பரீட்சித் வினிர்கச்சன்னு வெளிக்கிளம்பும் பொழுது, வினிர்கச்சன்னு வெளியில போயிட்டே இருக்கிறச்சே தனுஷ்கோட்டியா, தனுஷ்கோட்டிங்கிறது அந்த சாபத்தினுடைய அக்ரம், ஒரு வில்லு, வில்லினுடைய ஒரு மொன போர்ஷன் வந்து கொஞ்சம் நீண்டு இருக்கும், அதனால எடுத்து போட்டான். இதெல்லாம் வந்து ஒரு அவமரியாதைக்கு உண்டான ஒரு ஒரு விஷயம்ங்கிறதுனாலதான் அந்த தனுஷ்கோட்டியா நிதாயங்கிற ஏதோ ஒண்ணுத்த நம்ம வந்து எடுக்கணும்னா கையால எடுக்கிறது எப்படி, ஒரு ஒரு குச்சியால அப்படி தள்ளுறதுங்கிறது எப்படி, டெஃபினட்டா அது வந்து வித்தியாசம் இருக்கும் இல்லையோ, அதுல வந்து ஒரு அலட்சியம், ஒரு அவமரியாதை. அதனால அங்க வந்து சொல்றார் தனுஷ் கோட்டியா, அந்த தனுஷனுடைய வில்லன் வில்லனுடைய முனையினால கதாசும் உரகம் உயிரில்லாத ஒரு பாம்பை பிரம்மர்ஷேகே அம்சே, அந்த பிரம்மரிஷியான அந்த சமீகரனுடைய அம்சே தோள்பட்டையில் நிதாய வைத்துவிட்டு புறம் அகாது தன்னுடைய ஊருக்கு சென்றான்.
சோ சஹா பரீட்சித்து வினிர்கச்சன்னு வெளிக்கிளம்பும் பொழுது தனுஷ்கோட்டியா தன்னுடைய வில்லினுடைய முனையினால பிரம்மரிஷேகே அம்சே அந்த பிரம்மர் அந்த ரிஷியனுடைய ஒரு தோள்பட்டையில கதாசும் உரகம் உயிர்பாட் உயிரற்ற ஒரு பாம்பனுடைய ஒரு ஒரு சரீரத்தை ருஷா கோபத்தினால அவர் மேல போட்டுட்டு நிதாய புறம் அகாது கிளம்பினான். ஏஷகிம் என்ன நினைச்சுண்டாமோ அந்த மாதிரி பண்றச்சே, எதுக்காக பரீட்சித்து இப்படி வந்து பண்ணணும் அப்படின்னா அவனுடைய மனசுல ஓடிட்டு இருக்கிறது அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு. ஏஷகிம் நிபிருத அசேஷ கரணஹா மீலித ஈக்ஷணஹா மிருஷா சமாதி ஆஹோஸ்வித் கின்னு சாத் க்ஷத்ரபந்துபிஹி க்ஷத்ரபந்துபிஹி கின்னு சாத் அப்படின்னு அவருக்கு நினைப்பா. ஆனால் முதல்ல என்ன நினைக்கிறான்னா, ஏஷா இந்த சர்ப்ப நிதானே ராஜ்யா அபிப்பிராயம் ஆக, அவர் என்ன அபிப்பிராயப்பட்டு அந்த அரசன் பரீட்சித் வந்து இத வந்து கழுத்துல போட்டிருக்கணும் அப்படிங்கறத இங்க சொல்றச்சே, ஏஷா இந்த இந்த ரிஷியானவர் நிபிருத அசேஷ கரணஹா. கரணஹாங்கிறது இந்திரியங்கள், எல்லா விதமான அசேஷ எல்லா இந்திரியங்களும் நிபிருதம் அப்படின்னா அதை வந்து அப்படியே அடக்கி வச்சிருக்கிறது. நிபிருதம்னா சீக்ரெட்னு ஒரு அர்த்தம், அதை வந்து பொத்தி வைக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் வேணுன்ட்டே அடக்கி வைத்து கொண்டு நீலித ஈக்ஷணகா சும்மாவானும் அந்த கண்ணை மூடிண்டு ஸ்திதகா இது வந்து மிருஷா சமாதிகி ஒரு பொய்யான சமாதியில இருக்காரா இவர் என்னன்னு நினைச்சுண்டுன்னா, கின்னு சியாது க்ஷத்ரபந்துபிஹி இதிவா, இதர் இவர் வந்து நிஜமாவே கண்ணை மூடிண்டு சகல இந்திரியங்களையும் வசீகிருதம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரா, அல்லது ஆஹோஸ்விது க்ஷத்ரபந்துபிஹி கின்னு சியாது இது மிருஷா சமாதிஹி வா அப்படின்னு கேக்குற. நிஜமாவே இவருக்கு வந்து ஒரு ஒரு அந்த துரியாவஸ்தை அந்த நான்காவது அவஸ்தையில இருக்காரா, அல்லது இவருக்கு வந்து ஒரு பொய்யான ஒரு சமாதி, ஏதோ ஒரு க்ஷத்ரியன் வரான் இவனை என்னத்துக்கு நம்ம கண்டுக்கணும் அப்படிங்கறது ஒரு மனசுல நின்றுட்டு இவர் வந்து தேவையில்லாத சரி நம்ம கண்ணை மூடிட்டுலாமே அப்படின்னு நீலகண்ட தீட்சிதர் சொல்லுவார். நமக்கு வந்து ஜனங்களை ஏமாத்துறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு சன்னியாசி மாதிரி இருந்துடணும், கண்ணை மூடிண்டு அப்பப்போ மத்திய மத்திய கண்ணை திறந்துக்கணும், உண்மை இல்ல சர்வம் பிரம்மமயம்னு சொல்லிட்டு இருக்கணுமா, அப்போ ஜனங்கள் குவியவா அப்படின்பார். நீலக கலிவிடம்பனத்துல அது ஒரு ஒரு கிண்டலா அவர் சொல்லுவார். அந்த இடத்துல இங்க அவன் நினைச்சுக்கிறதும் அந்த மாதிரிதான், கலி வந்துட்டானோ இல்லையோ, அதனால கலிபுருஷன் வந்ததுனால அவனுடைய எஃபெக்ட் பரீட்சித்துட்டையும் தெரியறது. ஏஷஹா கிம் இந்த இந்த ரிஷியானவர் நிபிருத அசேஷ கரணஹா எல்லா இந்திரியங்களையும் நிபிருத அதை பிரத்யாகாரம், சோ பிரத்யாகிருத சர்வேந்திரியஹா சன்னு எல்லா இந்திரியங்களையும் தன்னுள் அடக்கியவராக இருந்து கொண்டு மீலித ஈக்ஷணஹா ஸ்திதஹா மீலிதேக்ஷணஹா கண்ணை மூடியவராக அந்த தியான நிலையில் இருக்கிறாரா, ஆஹோஸ்விது அல்லது யத்வா க்ஷத்ரபந்துபிஹி ஆகதைஹி கதைஹி வா, வரா போறோம் யாரோ இந்த க்ஷத்ரியன் நமக்கு என்ன அதை பத்தி அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காரா. கின்னு சியாத்து, கின்னு சியாத்துன்னா கிம் பிரயோஜனம், ஆகதைஹி க்ஷத்ரபந்துபிஹி கிம் பிரயோஜனம், கதைஹி வா க்ஷத்ரபந்துபிஹி கிம் பிரயோஜனம், இந்த க்ஷத்ரியர்கள் வந்தா என்ன போனா என்ன அப்படிங்கிற ஒரு அவஜ்ஞையா, ஒரு அவமரியாதை அல்லது ஒரு இது பண்றது ஒரு விளக்குதல் அவளை பொருட்படுத்தாமல் இருக்கும் தன்மை காரணமாக மிருஷா சமாதி சன்னு அப்படின்னா மிருஷான பொய், பொய்யா ஒரு சமாதி அதுல உட்கார்ந்துட்டு இருக்காரா இவர் அப்படிங்கிற ஒரு ஜிக்யாசையா இத்தியர்த்தா. ஏன்னா பொய்யா ஒருத்தர் வந்து சமாதியில உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா இந்த செத்து போன பாம்பை வந்து கழுத்துல போட்டா உடனே அவர் வந்து முழிச்சுண்டு என்னமா நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணான்னு கோவச்சுக்க மாட்டாரா, கண்ணை திறக்க மாட்டாரா, பொய்யான ஒரு சமாதியா இருந்ததுன்னா. இவர் நிஜமான சமாதியா இருக்கிறத விட்டு அவர் வந்து அப்படியும் அவர் எழுந்துக்கல, புள்ள வந்து அழறத கேட்டுதான் அவர் எழுந்துக்கிறார் பின்னாடி, அந்த மாதிரி ஒரு சமாதி நிலைமையில இருக்கார். அதனால ஜிக்யாசையான தெரிஞ்சுக்கிறதுக்காகங்கிறார் இங்க ஸ்ரீதர சுவாமி. இவர் நிஜமாவே சமாதியில இருக்காரா பொய்யான சமாதியில இருக்காராங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக பரீட்சித் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டான் தன்னுடைய நகரத்திற்கு. தஸ்ய புத்திரோ அதிதேஜஸ்வி விஹரன் பாலகோ அர்பகைஹி ராஜ்யா அகம் பிராபித்தம் தாத்தம் ஸ்ருத்வா தத்ர இதம் அப்ரவீத். இந்த புள்ளைக்கு வந்து அவருடைய புள்ள ஷமீகரனுடைய புள்ள வந்து தஸ்ய புத்திரஹா ஸ்ருங்கி நாமங்கிறார், ஸ்ருங்கின்னு பேரு அந்த பிள்ளைக்கு, அதிதேஜஸ்வி
தபோபல சம்பன்னகா, ஏராளமான ஒரு தபஸனுடைய ஒரு பலம் அவனுக்கு இருக்கு. அதி தேஜஸ்வி பாலகைஹி அர்பகைஹி பாலகா விஹரன், பாலகா சஹா அந்த அதாவது குழந்தை ரொம்ப ஒன்னும் ஒரு விவேகின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பின்னாடி வந்து அப்பா வந்து அவிவேகினி அப்படின்னு சொல்லுவார், திட்டுவார். இந்த குழந்தை வந்து சபிப்பான், சபிச்ச உடனே நீ பண்ணது என்ன ரொம்ப வசத்தின்னு நினைப்பான் உனக்கு, நீ இப்படி அவிவேகியா நடந்துட்டிய அப்படின்பார் அப்பா. அதனால இங்க வந்து அந்த குழந்தை பாலகா குழந்தை அர்பகைஹி சகா விஹரன்னு குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கிற கூடிய அந்த பிள்ளை அவருடைய பிள்ளை தஸ்ய புத்திரஹா அவருக்கு ஸ்ருங்கிங்கிற பேரு. அதி தேஜஸ்வி ரொம்ப தேஜஸோட கூடினவரான தபோபலம் நிறைந்தவனான ராஜ்யா அகம் பிராபிதம் தாத்தம் ஸ்ருத்வா, ராஜ்யா அரசனால் அகம் பாபம் அல்லது துக்கம், இந்த மாதிரி ஒரு துக்கமானது துக்கமானதற்கு உட்பட்டவராக அதற்கு அடைவிக்கப்பட்டவரான தன்னுடைய அப்பாவை அறிந்து கொண்டு அவ அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு துக்கம் ஏற்பட்டுடுத்து இந்த அரசனால பரீட்சித்தினால அப்படிங்கிறது அவனுக்கு காது வழியா கேட்டுது. இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு பண்ணிட்டா நாலு பேர் வந்து சொல்லியிருப்பாளா இருக்கும் தெரியல. அதனால இல்ல அவனுடைய தபோபலம் அவனுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம். அதனால ராஜ்யா அரசனால் அகம் ஒரு துக்கமானது பிராபிதம் அடைவிக்கப்பட்டவராக தன்னுடைய அப்பாவை அறிந்து கொண்டு ஸ்ருத்வா தத்ர இதம் அப்ரவீத்து தத்ரங்கரிச்சு அந்த இடத்திலேயே அப்பாவை போய் பார்த்து என்னப்பா இப்படி ஆச்சே நான் என்ன சபிக்கட்டமான்னு பர்மிஷன் கேட்கலங்க. அங்கேயே அந்த மோமெண்ட் அவனுக்கும் கோபம் வந்தது. அரசனுக்கு எப்படி கோபம் வந்து இம்பல்சிவா அவன் வந்து ஒரு காரியத்தை பண்ணானோ அதே போல இங்க இந்த குழந்தைக்கும் ஒரு கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே இந்த வாக்கியத்தை சொல்றான், தத்ர இதம் அப்ரவீத்து மேல் வரும் வார்த்தைகளை கூறுகிறான். தஸ்ய புத்திரா அதி தேஜஸ்வி விஹரன் பாலகா அர்பகைஹி ராஜ்யா அகம் பிராபிதம் தாத்தம் ஸ்ருத்வா தத்ர இதம் அப்ரவீத். அஹோ அதர்ம பாலானாம் பீவ்னாம் பலிபுஜாம் இவ சுவாமினி அகம் எது தாசானாம் துவாரபானாம் சுனாம் இவ. சொல்ற வார்த்தைகளே ரொம்ப கடுமையான வார்த்தைகள். ஒரு குழந்தை அந்த மாதிரி பேசுறதுன்னா மேபி எத்தனை வயசுன்னு தெரியல, அதெல்லாம் இங்க இல்ல. அஹோ தபஸ் பலம் இருக்குங்கிறதுனால ஒருவேளை ஒரு பதினஞ்சு வயசு பையனா இருக்கணும்னு தோன்றது. அஹோ அதர்மஹா பாலானாம் பீவ்னாம், பீவ்னாம் பாலானாம் அஹோ அதர்மஹா, இது என்ன ஒரு பெரிய அதர்மமான ஒரு காரியம், அரசர்களால செய்யப்பட்ட இந்த ஒரு காரியமானது ஒரு அதர்மம். அதுவும் சாதாரண அரசர்கள் இல்ல, அந்த அரசனை இவன் கண்ணால கூட பார்த்ததில்ல, ஆனா எப்படி அவன் வந்து பேசுறான் பாருங்க. பீவ்னாமுங்கிறார், பீவ்னாமுங்கிறச்சு புஷ்டானாம்னு அர்த்தம், கொழுத்து போயிருக்கிற நல்ல புஷ்டியா இருக்கக்கூடிய கொழுத்து இருக்கக்கூடிய அரசர்களினுடைய ஒரு அதர்ம செயலை பாருன்னு கேக்குற. அந்த அதர்மம் என்ன, சுவாமினி எது தாசானாம் துவாரபானாம் சுனாம் இவ, சுவாமினி எது அகம், சுவாமினி தாசானாம் எது அகம், சுவாமியா இருக்கக்கூடியவர்களிடம் ஒரு ஒரு தாசனா இருக்கிறவன் எப்படி ஒரு பாபத்தை செய்வானோ அந்த மாதிரி ஒரு பாபத்தை இந்த அரசன் பண்ணிருக்கான் பாரு, அவனுக்கு எவ்வளவு ஒரு கோப்பு இருக்கணும்னு கேக்குற. அதுக்கு வந்து அட்ஜெக்டிவ் போடுறச்சே வாசல காக்குற நாய் மாதிரியும் காக்கா மாதிரியும்ங்கிறார். அன்னமிட்ட கைக்கு ஒரு துரோகம் பண்றானேன்னு. இது என்னன்னா கான்செப்ட், அந்த காலத்து அந்த அந்த கலியினுடைய ஆரம்பத்தினுடைய ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். பிராமணர்கள்னாலே அவர்களோட வேலையே ஆறு வேலை தான், யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகா அத்தியனம் அத்தியாபனம், இததான் பண்ணிட்டு இருந்தாவா. அவர்களுடைய யாக யஜ்யங்கள்னாலதான் உலகத்துல செழிப்பு, அந்த செழிப்பு இருந்ததுனாலதான் அதுல இருந்து வரக்கூடிய செல்வத்தை வச்சுட்டு அரசன் பிரஜைகளை காப்பாத்தினான். அதனால வந்து அரசன் வந்து இந்த பிராமணர்கள் அதீனத்துல இருந்த காலம் அது, அந்த காலம். அதனால அவன் வந்து பிராமணன் வந்து என்ன சொல்றான், ஒரு பிராமணன் வந்து சுவாமின்னும் அதுல வந்து இந்த அரசன்ங்கிறவன் ஒரு தாசன் சொல்றான், ஒரு க்ஷத்ரியனா இருக்கிறவன். ஏன்னா அவனுடைய வேலை எல்லாருமே அங்க தாசர்கள்ங்கிறத அந்த குழந்தை புரிஞ்சுக்கல, ஒவ்வொருத்தரும் அந்த கண்ணனுக்கு தாசன்தான். ஆனா அந்த குழந்தைக்கு அந்த விவேக புத்தி இல்லாததுனால வரக்கூடிய பேச்சு அது, அப்படி புரிஞ்சுக்கணும். சுவாமினி ஒரு ஒரு சுவாமி ஒரு லார்டு
அவனிடத்தில் தாசர்களினுடைய ஒரு பாபமானது ஒரு தவறு அப்படிங்கிறது என்ன உண்டோ எது அகம் தது அது வந்து ஒரு நாய் அந்த அன்னமிட்ட கைக்கு கொடுக்கிற ஒரு செய்யக்கூடிய ஒரு தவறு மாதிரி துவாரபானாம் சுனாம் இவ துவாரத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய வாயில் காப்பாளர்களாக இருக்கும் நாய்கள் மேலும் பலி புஜாம் சாப்பாடு கொடுக்கின்றதை சாப்பிடுகிறது காக்காய்க்கு நம்ம சாதம் போட்டு அந்த காக்கா வந்து அந்த சாப்பிடுறது அதனால பலி புக்குங்கிறது வந்து காக்காய்க்கு பேரு சோ காக்கானாம் சுனாம் இவ சுவாமினி தாசானாம் யத்து அகம் பாப ஆச்சரணம் பலிபுஜாம் காக்கானாம் இவ சுனாம் இவ ச ஆசீத்து ஒரு சுவாமியினிடத்துல தாசர்கள் செய்யக்கூடிய பாபம் என்பது ஒரு காக்கா செய்யக்கூடியதோ அல்லது ஒரு வாயில் காப்பாளனாக இருக்கக்கூடிய அந்த நாய்கள் செய்யற மாதிரி இருக்கு பாரு இந்த அரசர்களுடைய ஒரு கொழுப்பு ஒரு அதர்ம செயல் அப்படின்னு சொல்றோம் பிராமணைஹி க்ஷத்ரபந்துஹூஹி கிரகபாலஹ நிரூபிதஹ சகதம் தத்கிரஹே த்வாஸ்தஹ சவாண்டம் போக்தும் அர்ஹதி எல்லாம் கடுமையான வார்த்தைகள் ஒரு பிராமணர்கள்னால க்ஷத்திரியன்னுங்கிறவன் ஒரு கிரக பாலன் வீடை பரிபாலிக்கிறவன் போல நியமிக்கப்பட்டவன் தான் ஒரு க்ஷத்திரியன் பிராமணர்களால அவன் எப்படி வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரத்துல இருக்கக்கூடிய சாப்பாட்டை சாப்பிடலாங்க ஒரு வாசல்ல இருக்கக்கூடிய நாய் வீட்டுக்குள்ள வந்து நமக்குன்னு சமைச்சு வச்சிருக்கக்கூடிய சாப்பாட்டுல இருந்து அவன் எடுத்து சாப்பிடலாமா அப்படி கம்பேர் பண்றான் அந்த குழந்தை பிராமணைஹி பிராமணர்களால் க்ஷத்ர அந்த தாசத்துவம்ங்கிறது முந்தின ஸ்லோகத்துல சுவாமினி தாசானாம் அகம்னு சொல்றச்சே எப்படி க்ஷத்ரியனுக்கு தாசத்துவம்ங்கிறதுக்கு சொல்றாருங்க பிராமணைஹி பிராமணர்களால க்ஷத்ர பந்துஹு க்ஷத்ரியனானவன் கிரகபாலகா நிரூபிதா இந்த உலகத்தையே பரிபாலிக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனத்துல அவன் நியமிக்கப்பட்டிருக்கான் அந்த ஒரு பொசிஷன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பூமியை அவன் காப்பாத்தணும் அதுல இருக்கக்கூடிய ஒரு பிரஜை இந்த அரசன் இந்த இந்த ரிஷி அப்போ ரிஷியை பரிபாலிக்கக்கூடிய ஒரு ஒரு பொசிஷன்லதான் அவன் அரசன் இருக்கான் அவன் இந்த மாதிரி செயல்பட்டிருக்க கூடாது அதுக்காகவும் வர்றார் ரைட்டு அவர் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனா ரொம்ப ஒரு ஹார்ஷான வேர்ட்ஸ் வேற ஒண்ணும் ச கதம் தத்கிரகே சஹா அப்பேற்பட்ட அந்த க்ஷத்ரியனானவன் தத்கிரகே எந்த வீட்டுல எந்த லோகத்துல அவன் வந்து ஒரு பரிபாலகனாக நியமிக்கப்பட்டிருக்கானோ துவாஸ்தகா சன்னு அவன் துவாஸ்தகனா துவாரபாலகனா இருக்கான் ரக்ஷகனா இருக்கான் ஆனா அவன் ஸ்வத்வம் கொண்டாட முடியாது உள்ள இருக்கிறதெல்லாம் என்னோடதுன்னு அவன் நினைக்க முடியாது அப்படிதான் ஒரு அரசன் இருக்கணுங்கிறதுக்கு சொல்றான் ஒரு அரசன் வந்து இந்த 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 உலகத்தை பரிபாலிக்கிறான் ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னோம்னா அது வந்து இந்த லேண்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை இது பண்ணக்கூடாது சுவாயத்தம் பண்ணக்கூடாது This land belongs to meங்கிற நினைப்போட இருக்கக்கூடாது இந்த லேண்டை ரட்சிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேங்கிற நினைப்போட இருக்கணுங்கிறதுக்கு வருது இது துவாஸ்தகா சஹா துவாரத்துல நிற்கக்கூடியவனாக அவன் கதம் எவ்வாறு தத்கிரகே அந்த வீட்டில் உள்ள சபாண்டம் சபாண்டம்ங்கிறச்சு இங்க பாண்டேயேவ ஸ்திதம் பாத்திரத்திலேயே இருக்கக்கூடிய சாப்பாட்டை அது அரசன் வந்து நேர தாம் போய் வரிய எடுத்துக்கிறது பிடுங்கிறதுங்கிறது கிடையாது அவாதான் வந்து கொடுக்கணும்னு பேரு அதனால இவன் போய் அந்த பாத்திரத்திலேயே இருக்கக்கூடிய விஷயத்த எடுக்க கூடாது அவரவர் தன்னுடைய இன்கம் கேத்த மாதிரி 1/6 அரசனுக்கு கொடுக்கணும் அவன் அதை வச்சுண்டு பொது நலத்துக்கு யூஸ் பண்ணிப்பான் அதுதான் அங்க அதனால சபாண்டம் போக்தும் அருகதி கதம் அருகதி எப்படி அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய சாப்பாட்டையே போக்தும் கதம் அருகதி எப்படி சாப்பிடுவதற்கு அது உச்சிதமா ஆகும் சாப்பிடக்கூடாது இல்லையா கிருஷ்ணே கதே பகவதி சாஸ்திரி உத்பதகாமினாம் தத்பின்ன சேதூன் அத்ய அகம் சாஸ்னி பஷ்யதமே பலம் அதுதான் இந்த அகங்காரம் என் பலத்தை பாரு நான் இன்னைக்கு அவளை எல்லாரையும் தண்டிச்சுடுறேன் பாருன்னு கேட்க சொல்றான் தத்து இங்க இருக்கு தத்துங்கிறது தத்துனா ததனந்தரம் அதுக்கப்புறம் அகம் சாஸ்மி என்னாச்சுன்னா கிருஷ்ணே கதே உத்பத காமினாம் சாஸ்தரி கிருஷ்ணே கதே சதி இந்த பகவான் போனத்தினாலதானே இத்தனை அட்டூழியங்களும் நடக்கிறது இல்லைன்னா நடக்குமா அவன் வந்து பரிபாலகனா இருந்துட்டு இருக்கும் பொழுது எங்க இருந்து இவ்வளவு விஷயங்கள் நடக்க போறது உத்பத காமினாம் சாஸ்தரி உத்பத கெட்ட வழியில்
குச்சிதம் பதம் குச்சிதா பந்தாக கட்ட வழிங்கிறதுக்குதான் உத்பதம்னு பேரு. அந்த உத்பதா உத்பதே கச்சதி, யார் யாரெல்லாம் கட்ட வழியில் செல்கிறார்களோ அவர்களுக்கு சாஸ்தா, அவர்களை தண்டிப்பவராக பகவதி கிருஷ்ணே. அப்படிப்பட்ட அந்த கண்ணன் கதைய சதி வைகுண்டம் சென்ற பொழுது, இங்க வந்து அரசன்தானே அவனுக்கு ரெப்ரசன்டேட்டிவா இங்க இருக்கணும், அவன் இல்லாதப்போ அவனே ஒரு தவறு செய்யும் பொழுது அவனை நான் தண்டிக்கிறேன் பாருன்னு சொல்ற. தது ததனந்தரம் அந்த கிருஷ்ணன் போன பிறகு பின்ன சேதுன்னு, சேதுன அணக்கட்டு பிரிட்ஜ் அல்லது ஒரு டேம் மாதிரி அணக்கட்டுங்கிறச்சு, யாரு வந்து பிரஜைகளுக்கும் இந்த ஒரு தேவர்களுக்கும் ஒரு சம்பந்தமாக இருக்கிறார்களோ அப்பேற்பட்டவர்கள் அரசர்கள் சகல விதத்துலயும் ப்ரொடெக்டரா இருந்துட்டு அணக்கட்டு மாதிரி அப்படியே ஒரு ப்ரொடெக்ஷனாவும் இருக்கா, இல்லைன்னா அந்த அந்த நம்மளால வந்து இந்த இதை கிராஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அவரை சேத்துன்னு சொல்றார். இன்னொன்னு பின்ன சேத்துங்கிறச்சு, இப்போ ஒரு ஒரு நதி வந்து ஒரு பிரிட்ஜ கூட உடைக்கிற அளவுக்கு அது வந்து ஒரு பொங்கிண்டு வரும், அந்த மாதிரி இந்த அரசர்கள் பிஹேவ் பண்றாளாம். பின்ன சேத்துங்கிறச்சு உங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லாத வரம்பு மீறினவர்கள், வரம்பு மீறி இருக்கக்கூடிய இந்த அரசர்களை அகம் சாஸ்மி நான் தண்டிக்கிறேன், பஷ்யத மே பலம் என்னுடைய பலத்தை பார் அப்படின்னு சொல்றான். சோ கிருஷ்ணே கதே பகவதி சாஸ்தரி உத்பதகாமினாம், அதாவது உத்பதகாமினாம் சாஸ்தரி பகவதி கிருஷ்ணே கதே சதி, உத்பதகாமினாம் கெட்ட வழியில் செல்லக்கூடியவர்களை தண்டிப்ப அந்த தண்டிக்கும் அந்த கிருஷ்ணனானவன் வைகுண்டம் சென்ற பிறகு இந்த வரம்பு மீறின அரசர்கள் எல்லாம் நான் வந்து தண்டிக்கிறேன் பாரு, என் பலத்தை நீ பாருங்கோ அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்றார் மேபலம் பஷ்யத. இத்யுக்த்வா ரோஷித தாமிர அக்ஷஹ வயசியான ரிஷி பாலகா கௌஷிக்யாக அபஹ உபஸ்பிருஷ்ய வாக் வஜ்ரம் விசசர்ஜா, ஜலத்தை எடுத்துக்கிறார் ஆபோபஸ்பிருஷ்ய ஒரு ஒரு வாக் வஜ்ரம் வஜ்ராயுதம் போல எல்லாத்தையும் நாசம் செய்யக்கூடிய ஒரு வாக்க தன் வாயிலிருந்து விடுறான். தபோபலம் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது அதுதான், பலிச்சுடும் அது பலிக்கிறது, அந்த 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 தபோபலம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய அந்த குழந்தை சபிக்கிறதுனால அது வருது. இத்யுக்த்வா இவ்வாறு கூறிவிட்டு ரோஷ தாமிர அக்ஷஹா வயசியான உக்த்வா, அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும், இதி வயசியான உக்த்வா ரோஷ தாமிர அக்ஷஹா, ரோஷ கோபத்தினால் தாமிர செவந்த அக்ஷினி கண்களை உடையவராக அந்த பாலகன் ரிஷி பாலகா வயசியான தன் வயசி பவஹ வயசியா நண்பர்கள், சோ நண்பர்களிடம் இவ்வாறு கூறிவிட்டு அந்த கோபத்தினால் அப்படியே செவந்த கண்களை உடைய அந்த ரிஷி பாலகா அந்த குழந்தை அரச அந்த ரிஷியனுடைய குழந்தையானவன் கௌஷிக்யாக அபஹா உபஸ்பிருஷ்ய, இத வந்து சந்தி தான் இங்க, ஆனா அந்த சந்திஹி ஆர்ஷஹா, இது ஆர்ஷ பிரயோகம். கௌஷிக்யாக கௌஷிகிங்கிற ஒரு நதி, அந்த நதியனுடைய அபஹான் தான் இருக்கணும், கௌஷிக்யாக அபஹாங்கிறச்சு கௌஷிக்யா அபஹான்னு சந்தி இல்லாம தான் அது ஸ்லோகத்துல இருக்கணும், இங்க மீட்டருக்காக புராணமுங்கிறதுனால உங்களுக்கு அந்த சந்தி ஆயிருக்கு, சந்தி ஆகக்கூடாது அங்க. சோ கௌஷிக்யாக கௌஷிகி எனும் நதியினுடைய அபஹ ஜலங்களை உபஸ்பிருஷ்ய தொட்டு, தொட்டுங்கிறச்சு அந்த ஆப உபஸ்பிருஷ்யன்னு ஒரு ஜலத்தை தொட்டுதானே அவ வந்து எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபடுறது உண்டு, அதனால ஆபோபஸ்பிருஷ்ய வாக் வஜ்ரம் விசசர்ஜக, வாக் வஜ்ரம்னா சாபம்னு இவர் டிரான்ஸ்லேட் பண்றார், வாக்கு வாக்கேவ வஜ்ரம் வாக் வஜ்ரம், வாக்கு தான் அங்க வஜ்ராயுதம் போல எல்லாத்தையும் நாசம் செய்யக்கூடியதாக இருக்கு அப்படின்னா லட்சணையா நம்ம வந்து அந்த சாபம்னு அதை புரிஞ்சுக்கணும். சோ வாக் வஜ்ரம் சாபம் விசசர்ஜ அதை எரிந்தார், அந்த சாபத்தை கொடுத்தார். என்ன சாபம் அது? இதிலங்கித மரியாதம் தக்ஷக சப்தமே அகமி தங்க்ஷியதிஸ்ம குல அங்காரம் சோதிதகாமே ததத்ருகம், இந்த இடத்தையும் தாத்த்ருகம்னு இருக்கணும், அது ததத்ருகம்னு ஹரஸ்வத்வம் ஆர்ஷம் அகன். இவ்வாறு இந்த மாதிரி வந்து மரியாதைய வரம்ப மீறினவனான அந்த பரீட்சித் மகாராஜாவை
தக்ஷகன் ஏழாவது நாள் இன்னிலிருந்து ஆரம்பிச்சு ஏழாவது நாள் இந்த குலத்துக்கே ஒரு நெருப்பு போல இருக்கக்கூடிய வரம்பு மீறின அந்த அரசனை, மேலும் எங்க அப்பாவுக்கு ஒரு துரோகத்தை செய்தவனான அந்த அரசனை என்னால தூண்டப்பட்ட அந்த தக்ஷகன் இப்ப வந்து கடிக்க போறான். தங்க்ஷியதி, தங்க்ஷியத்தின்னு பக்ஷயிஷ்யத்தின்னு சாப்பிட போறாங்கிற கடிப்பான்னு அர்த்தம், தக்ஷ எரிச்சுப்படுவான்னு அர்த்தம் தங்க்ஷியதி அப்படின்னா. பஸ்மீகரிஷ்யத்தின்னு இன்னொரு பாட்டம் இருக்கு, தங்க்ஷியதி ஸ்மங்கிறதுக்கு பதில பஸ்மீகரிஷ்யதி அப்படின்னு இருக்கு. ஸ்ம ஆக்சுவலி வேண்டாம் இங்க வந்து, தங்க்ஷியதிங்கிறது அதுவே லிட்லகாரத்துல இருக்கு, ஸ்மங்கிறது அவசியம் இல்லை இந்த இடத்துல. ஸ்மா இது பாதபூரணேன்னு போட்டிருக்கார். குலசி அங்காரம்னா அங்கார துல்லியம், அங்காரம்ங்கிறது நல்ல பழுத்த அந்த தணல், தணல் போல இருக்கக்கூடியது. தணல் ஒரு ஒரு பஞ்சு மேல பட்டுதுன்னா அது வந்து எரிஞ்சிட போறதுங்கிற மாதிரி இந்த குலத்துக்கே ஒரு தணல் போல விளங்கக்கூடிய அந்த அரசன், இது இவ்வாறு லங்கித மரியாதம் வரம்பை மீறினவனான அவன், அவனை மே சோதிதகா என்னால் தூண்டப்பட்டதான தக்ஷகன், தக்ஷகன் எனும் ஒரு பாம்பு, அந்த பாம்பானவன் சப்தமே அகனி ஏழாவது நாள் அன்று அந்த ததத்ருகம் தாதத்ருகம் அப்பாவிற்கு அப்பாவினிடம் துரோக பாவத்தை கொண்டவனான அந்த அரசனை தங்ஷியதிஸ்ம கட்டாயம் அது வந்து சாப்பிட போறது அல்லது அழிக்க போறது. ததோ அபியத்தி ஆசிரமம் பாலோ கலே சர்ப்ப கலையவரம் பிதரம் வீக்ஷ துக்கார்த்தா முக்த கண்டோ ருரோதஹ. இங்க வந்து கலே சர்ப்ப கலையவரம்ங்கிறது ஒரே வேர்டு, ஏன்னா ஸ்ரீதர சுவாமி அதை அலுக் சமாசகான்னு போடுறார், தண்டே காலகா மாதிரி இங்கேயும் கலே சர்ப்ப கலையவரம்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த சாபத்தை எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, எங்க அந்த குழந்தைகள் பக்கத்துல இருந்துட்டே இப்படி வந்து அந்த அரசன் வந்து ஒரு ஒரு வரம்பு மீறி நடந்துக்கலாமான்னு சொல்லி கோபம் ஏற்பட்டு அவனை சபிச்சு, சபிச்சதுக்கு அப்புறம் ஆசிரமத்துக்கு வந்து வாக்குற அந்த குழந்தை. ததஹா பிறகு ஆசிரமம் அபியத்திய ஆசிரமத்திற்கு வந்து பாலகா அந்த குழந்தை கலே சர்ப்ப கலையவரம் பிதரம் வீக்ஷ, கலே கழுத்தில் சர்ப்ப பாம்பினுடைய கலையவரம் சரீரத்தை கொண்டவரான பிதரம் தந்தையை பார்த்து விட்டு, பகவானுக்கு வந்து பரமேஸ்வரனுக்கு வந்து கண்டே காலகான்னு ஒரு ஒரு வேர்டு இருக்கு. கண்டே காலகான என்ன, கண்டே காலகா எஸ் எஸ் ஆஹா கண்டே காலகா யா கண்ட கால, யூஸ்வலி அங்கெல்லாம் வந்து விபக்திகள் போயிடும், ஆனா இங்க வந்து விபக்திகள் போலவா போகாம அப்படியே நிக்கிறது அலுக் சமாசம்னு பேர் அதுக்கு. கண்டே காலகான கழுத்துல அவருக்கு வந்து ஒரு கருப்பு இது இருக்கு, அந்த விஷம் இறங்கறச்சே ஹாலாகல விஷம் அங்க வந்து கருப்பா தங்கிடுத்துன்னு பேரு. அதனால அவருக்கு இங்கேயும் அதே யூசேஜ் தான், கலே சர்ப்ப கலையவரம், சர்ப்பத்தினுடைய ஒரு சரீரமானது கழுத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடியவரான அப்பா அப்படின்னு அது வந்து விசேஷமா போறது அப்பாவுக்கு. அப்பா கழுத்துல அந்த மிருத சர்ப்பத்தை பார்த்துட்டு ஆசிரமம் அபியத்திய பாலகா கலே சர்ப்ப கலையவரம் பிதரம் வீக்ஷ்ய பார்த்து விட்டு துக்கார்த்தா துக்கத்தினால தவிக்கக்கூடியவராக முக்தகண்டா, முக்தகண்டகனா வித அன்ஃபெட்டர்ட் வாய்ஸ், அதாவது ரொம்ப அப்படியே கழுத்தை இது பண்ணிட்டு பிச்சுண்டு பேசுறதுன்னு இருக்கோம் இல்லையோ, அந்த மாதிரி தொண்டைய கிழிச்சுண்டு கத்துறதுங்கிற மாதிரி அது. தசகுமார சரித்திரத்துல விதீர்ண கண்டகான்னு யூஸ் பண்ணுவார், தொண்டைய கிழிச்சுண்டு பேசுறதுன்னு அவர். இங்க வந்து முக்த கண்டகான்னா ஒரு அடக்கின வாய்ஸ் இல்லாத அப்படியே ஊனு ஒரு 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 இதுவே கட்டுப்பாடே இல்லாத அந்த குழந்தை வாயை விட்டு அலறித்து ரோத, அப்பாக்கு இந்த மாதிரி ஒண்ணு நேர்ந்துடுத்தே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழுதா. சவா அங்கீரசோ பிரம்மன்னு சுத்வா சுத விலாபனம் உன்னில்ய சனகைர் நேத்திரே திருஷ்டுவா ஸ்வாம்சே மிருத உரகம். இந்த மாதிரி குழந்தை அழறத பார்த்த உடனே அங்கீரஸ் வந்து உடனே அதை கேட்டுட்டு கண்ணை விழிச்சு பாக்குறார், அப்பதான் அவருக்கு வந்து கழுத்துல வந்து அந்த உரகம் பாம்பு இருக்குங்கிறதையே பாக்குறார். அது வரைக்கும் அவரை பார்க்கல. இந்த இத்தனை நேரம் அந்த பரீட்சித் வந்து கேட்டது எதுவுமே காதுல விழாத அவர் குழந்தை அழறது மாத்திரம் காதுல விழுந்துருத்து. குழந்தைனாலே அது ஒரு தனி இதுதானே, வியாசர் இப்பேற்பட்ட பிரம்மனிஷ்டர், அது மாத்திரம் அல்ல விஷ்ணுவனுடைய ஸ்வரூபம், விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவேங்கிறோம்,
நமோ வை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நமஹன்னுட்டு வியாசருக்கு வந்து விஷ்ணுவனுடைய ஒரு அம்சாவதாரமா இருக்கக்கூடியவரும் புத்திரேதி தன்மயதையா தரவோபினேது அப்படியே அவர் வந்து ஓடி போனார் இல்லையோ சுகரை பார்த்துட்டு அப்படியே விஷ்ணு சுரூபமா இருந்தாலே அவருக்கும் அந்த குழந்தைங்கிறது வர்றச்சே ஒரு ஒரு ராகம் இருக்கிற மாதிரி அவர் நடந்துக்க வேண்டியதா போச்சு அந்த இடத்துல. அதனால என்ன ஒரு பிரம்மனிஷ்டனா இருக்கும் பொழுது கூட எப்படி பரீட்சத்து கேட்கறச்சோ இவருக்கு காதல வெளியில குழந்தை வளர்றது மாத்திரம் காதல் விழுந்திருக்குமா அப்படின்னா அது அது அப்படிதான் உலகத்தினுடைய ஒரு சில விஷயங்கள் அந்த இடத்துல. சுத விலாபனம் சாரி சமா அங்கீரசோ பிரம்மன் சுத விலாபனம் சுருத்வா ஹே பிரம்மன் பிரம்மன்ங்கிறது இங்க இவர அட்ரஸ் பண்றார் சௌனகர. சவா ஆங்கீரசா அந்த ஆங்கீரஸான இவர் முனிவர் அங்கீரசனுடைய ஒரு வம்சத்தில் பிறந்தவரான கோத்ராபத்தியமான ஷமீகருங்கிற முனிவர் அவர் சுத விலாபனம் பிள்ளையினுடைய கதறுதல்ல கேட்டுட்டு ஸ்ருத்வா சனகைஹி நேத்திரே உண்மில்ய மெதுவா கண்ணை வந்து திறந்து ஸ்வ அம்சே தன்னுடைய தோள்பட்டையில் மிருத உரகம் திருஷ்டுவா அந்த உயிரிழந்த அந்த பாம்பை பார்த்து விட்டு திருஷ்டுவா இன்னும் மேல சென்டென்ஸ் முடியல இங்க விசிருஜ்யதம் ச பிரச்ச வத்ச கஸ்மாத்தி ரோதிஷி கேனவா தே பிரகிருதம் இத்யுக்தா சந்நிவேதயத் விசிருஜ்ய தம் விசிருஜ்ய தம்முங்கிறச்சு இங்க அந்த மிருத உரகம் விசிருஜ்ய அந்த பாம்பினுடைய சரீரத்தை விட்டு விட்டு விசிருஜ்ய பப்ரச்ச இங்கதான் சென்டென்ஸ் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு முடியறது. அதாவது கேட்டார் என்ன கேட்டார் வத்ச குழந்தை கஸ்மாத்தி ரோதிஷி எதுக்காக நீ இப்ப அழற என்ன நடந்து போயிடுதுன்னு நீ இப்ப அழற கேனவா தே பிரதிகிருதம் இது உக்தஹா நீ இதுக்கு என்ன பதில் பண்ணன்னு கேக்குற. அவன் எதுக்காக நீ அழணும் அழுதேன்னா என்ன நீ வந்து இந்த பிரதிகிருத்தம்னா எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத ஒரு அபகாரத்தை நீ என்ன என்ன தவறு நீ செய்த அதுக்காக நீ இப்படி அழற அந்த மொமெண்ட்ரி ஆங்கர்ல அந்த குழந்தை வந்து சபிச்சுட்டான். அதுக்கப்புறம் வந்து அப்பாவை இந்த நிலைமையில பார்த்துட்டு அழறான். அழுத உடனே அப்போ அப்பா கேட்கிற கேள்வி வந்து எதுக்காக அழற நீ என்ன தப்பு பண்ணிட்ட அப்படின்னு கேக்குற. இன்னைக்கு நம்ம கேக்குறது என்னன்னா யாரு ஒன்னு அடிச்சான் தான் கேக்குறோம். அங்க வந்து அவ அப்பா கேக்குறது வந்து என்ன நீ யாருக்கு என்ன தவறு பண்ண நீ இப்படி அழுதுன்னு இருக்கன்னு கேக்குற. காலம் தம் சர்ப்பம் விசிருஜ்ய கேன அபகாரா கிருதாங்கிற மாதிரி இவர் போடுற கேனவா தே பிரதிகிருதம். ஓஹோ இல்ல இல்ல அப்படிதான் கேக்குறார். கேன யாருனால தே உனக்கு பிரதிகிருதம் உனக்கு தவறு செய்யப்பட்டதுன்னு தான் கேக்குறார். இல்ல சாரி தப்புதான் அவர் கேட்டது வந்து கஸ்மாத்தி ரோதிஷி எதுக்காக நீ அழற யார் உனக்கு என்ன தவறு செஞ்சுட்டான்னு தான் கேக்குற. கரெக்ட் சரி தனக்கு நடந்த தவறை பத்தி அவர் கண்டுக்கலங்கிறது அங்க பாயிண்ட். தன் பேர்ல வந்து இந்த மாதிரி ஒரு 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 செத்து போன பாம்பு அவன் போட்டுட்டானே அதெல்லாம் வந்து பத்தி அந்த ரிஷி வந்து யோசிக்கல. இது உக்தஹ இவ்வாறு கூறப்பட்டவனான அந்த பிள்ளை அந்த பாலகா சஹா நிவேதயத்து பதில் கூறினான். இப்ப இந்த இடத்துல உக்தஹா சஹாங்கிறது அந்த குழந்தை. இங்க வந்து தம் விசிருஜ்ய பப்ரச்சங்கிறது சஹா ஆங்கீர சஹா பப்ரச்ச அந்த ரிஷியானவர் கேட்டார். என்ன கேட்டார்னா கஸ்மா துரோதிஷி எதுக்காக நீ அழற அதுக்கப்புறம் கேனவாத்தே பிரதிகிருத்தம் யாரால் உனக்கு ஒரு தவறானது செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டுட்டு ஈதி உக்தஹா சஹா பாலஹா அந்த குழந்தை நியவேதயத்து தெரிவித்தான் கூறினான். அவன் என்ன சொல்றான்னா எல்லாத்தையும் அந்த கதையெல்லாம் சொல்ல போறான். இப்போ நிஷம்ய சப்தம் அததர்ஹம் நரேந்திரம் ச பிரம்மணோ ந ஆத்மஜம் அபியனந்தது அஹோபத அம்மோ மகது அத்யதே கிருதம் அல்பீய சித்ரோஹே உருகு தமஹா திருதா. இது ஒரு அல்பமான துரோகத்துக்கு போய் நீ பேர்பட்ட ஒரு பனிஷ்மெண்டா அப்படின்னு அப்பா வந்து புள்ளைய கோச்சுக்கிறார். நான் அபியனந்தது சபாஷ்ணி வந்து அவனை சபிச்சுட்டியா எனக்காக நீ ரிவெஞ்ச் எடுத்துட்டியேன்னு சொல்லல அந்த அப்பா. அவர் வந்து பெரிய பிரம்மனிஷ்டர். அதனால அந்த குழந்தைகிட்ட வந்து இதுக்கு வந்து அருகதை இல்லாத அந்த அரசன் அவன் செஞ்ச தவறுக்கு நீ கொடுத்த சாபம்ங்கிறது உச்சிதம் கிடையாதுன்னு வந்து கோச்சுக்கிறாரு அந்த அப்பா. கோச்சுக்கிறதுன்னா என்ன அவனை கோவித்து கொண்டாருன்னு சொல்லல இங்க. நான் அபியனந்ததுங்கிறார் அவனை வந்து கொண்டாடலன்னு சொல்றார்.
நீ பண்ணியா நீ பண்ணது ரைட்டுன்னு சொல்லல. நிஷம்ய சப்தம் அததர்ஹம் நரேந்திரம், நரேந்திரம் அந்த அரசனானவன், அதத அர்ஹம் அவனுக்கு உகந்ததானது இல்லாததான, அவனுக்கு உகந்தது அல்ல, அப்பேற்பட்ட ஒரு சாபத்தை அடைந்தவனாக அந்த அரசனை புரிந்து கொண்டு கேட்டுக்கொண்டு, அதாவது இந்த அரசனுக்கு இப்பேற்பட்ட ஒரு சாபம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். சோ அனபினந்தன வாக்கியம் அஹோ இத்தியாதி ஆச்சர். சோ ச பிராமணஹா, அந்த ரிஷியானவர் நரேந்திரம் அததர்ஹம் சப்தம் நிஷம்ய, அவனுக்கு அருகதை இல்லாத அவனுக்கு உச்சிதமாக இல்லாத ஒரு சாபத்தினால் உட்பட்டவனாக, சாபத்துக்கு உட்பட்டவனான அந்த அரசனை கேட்டுவிட்டு நிஷம்ய ச பிராமணஹா ஆத்மஜம் பிள்ளையை ந அபிநந்தது கொண்டாடவில்லை. அபிநந்ததினா அபிநந்தனானின்னு சொல்றோமே, கங்கராச்சுலேஷன்ஸ் சொல்றதுக்கு இன்னைக்கு யூஸ் பண்றோம் அந்த வேர்ட். அபிநந்தத்துன்னு அவனுக்கு கொண்டாடல அவனை. என்ன பண்ணர்? அனபிநந்தன வாக்கியம், அதுதான் இங்க கீழே அடுத்த லைன்ல சொல்றார். அஹோ பத அம்போ, ஐயோ ஐயோங்கிறாங்கமான்லையோ அதான் கஷ்டம் அப்படின்னு சொல்றார். மூணு வார்த்தைகள்ல எல்லாம் வந்து துக்கத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் அவ்வளவுதான் அது. அஹோ அம்போ பத இதெல்லாம் அத்ய இன்னைக்கு தே மகது கிருதம் அல்பியசி துரோகே, நீ இன்னைக்கு செஞ்சது ஒரு பெரிய மகத்து கிருத்தம்னா மகத் பாபம் கிருத்தம் தே துவயா, ஒன்னால் இன்னைக்கு ஒரு பெரிய பாபமானது செய்யப்பட்டது. அல்பியசி துரோகே, ரொம்ப அல்பமான ஒரு துரோகத்திற்கு, துரோகம்ங்கிறது இங்க வந்து பெரிய நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி துரோகம் இல்ல, அபராதம், ஒரு ஒரு அல்பமான ஒரு தவறுக்கு. உருகு தமஹா திருதஹா, தமஹாங்கிறச்சு தண்டஹா, ஒரு பெரிய உருகு பெரிய ஒரு தண்டனையானது நீ வந்து கொடுத்துட்டியே, இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு அபராதத்துக்கு இப்படி ஒரு பெரிய தண்டனையா அப்படின்னு தன்னுடைய பிள்ளைய அவர் வந்து ஒரு நிந்தை பண்ற மாதிரி சொன்னார். நவை நிருபிகி நரதேவம் பராக்கியம் சம்மாத்தும் அருகசி அபிபக்வ புத்தே எத் தேஜசா துர்விஷஹேன குப்தாக விந்தந்தி பத்ராணி அகுதோபயா பிரஜாக. எத் தேஜசா, எந்த அரசர்களுடைய ஒரு ஒரு சகிக்க முடியாத ஒரு தேஜஸ்னால, சகிக்க முடியாதுன்னா இன்னொருத்தர்னால அதை கன்ஃபரண்ட் பண்ணவே முடியாது, அப்பேற்பட்ட தேஜஸை உடைய அரசர்கள், அந்த அரசர்கள் இந்த பிரஜா அரசர்கள்னால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட அந்த பரிபாலிக்கப்பட்ட பிரஜைகள் பயமே இல்லாதவர்களாக நன்மைகளை பார்க்கிறார்கள். அப்பேற்பட்ட அரசனுக்கு ஏழாவது நாள் தக்ஷகன் வந்து சாப்பிடுவான் நீ சொன்னேன்னா எப்படி இந்த பிரஜைகள் இனிமே பரிபாலிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், நன்மையை எப்படி பார்க்க போறா, இந்த உலகமே வந்து ஒரு ஒரு நாதன் ஒரு ப்ரொடெக்டரை இழந்துருமே அப்படின்னு தவிக்கிறார், யோசிக்கிறார். இந்த ரிஷியனுடைய ஒரு ஒரு தபோபலத்தையும் ஒரு விவேகத்தையும் பாருங்க, எப்படி அவர் வந்து அட்ரஸ் பண்றாருன்னு. நவை நிருபிகி நரதேவம் பராக்கியம் சம்மாதும், நிருபிகி சம்மாதும், சாதாரண மனுஷர்களோட அரசர்களை நம்ம வந்து கம்பேர் பண்ண கூடாது. இந்த இடத்துல பராக்கியம் நரதேவம்ங்கிற பராக்கியம், பராக்கியம்ங்கிறது பரஹா விஷ்ணு இதி ஆக்யா கியாதிஹி யஸ்ய தம் நரதேவம் அரசன், ஒரு அரசன் வந்து அந்த விஷ்ணுவனுடைய ஒரு அம்சமா பாக்குறோம், பார்த்திவன் வந்து ஒரு அரசன் இந்த உலகத்துல விஷ்ணுவனுடைய அம்சம் அப்படி நடந்துக்கணும். அந்த பர ஆக்கியம் விஷ்ணுவனுடைய ஒரு கியாத்தியை கொண்டவனான இந்த பரீட்சித்து, அது மாத்திரம் இல்ல பரீட்சித்தனுடைய ஒரு சம்பவமே அவனுடைய இதுவே எப்படி ஆச்சரியம்ங்கிறது நமக்கு தான் தெரியுமே. அஸ்வத்தாமா அவனுடைய இதுல இருந்து அஸ்திரத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி வெள்ள வந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு கண்ணனுடைய ஒரு அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கக்கூடியது, அது அந்த ரிஷிக்கு தெரியும். அதனால பராக்கியம் நரதேவம், விஷ்ணுவனுடைய கியாத்திய வந்து தெரிவிக்கக்கூடியவனான இந்த பரீட்சித்து நரதேவம் அரசனை சாமானிய மனுஷியர்களுடன், நிருபிகி மனுஷியர்களுடன், சம்மாத்தும் சமம் திரஷ்டும், சம்மாத்தும் ஒப்பிடுவதற்கு, சாதாரண மனிதர்களுடன் ஒப்பிடுவதற்கு, ந அருகசி, நீ செய்வது உச்சிதம் கிடையாது. யூ ஆர் நாட் சப்போஸ் டு பி டூயிங் திஸ் கம்பேரிங் ஹிம் டு நார்மல் பீப்புள், மியர் மார்டல்ஸ், அவளோட நீ கம்பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் வந்து ஒரு பகவத் அனுக்கிரகத்தோட பிறந்த குழந்தை பரீட்சித்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய வந்து அவர் அட்ரஸ் பண்றார். அவிபக்வ புத்தே,
பக்குவம் இல்லாத ஒரு புத்தியை கொண்டவனேங்கிறார். பக்குவம் இருந்ததுன்னா அந்த புத்திக்கு வந்து ஒரு தெளிவு இருந்ததுன்னா இதை பத்தி அவன் வந்து துளி கூட அங்க வந்து சாபம் வந்திருக்காது. யோசிச்சிருப்பான் ஒரு நிமிஷம், அப்பாவை வந்து பார்த்திருப்பான், எப்படி அப்பா ரியாக்ட் பண்றாருன்னு பார்த்திருப்பான். அதெல்லாம் இல்லாத சடார்னு சாபம் பண்ண கொடுத்ததுனால அவிபக்குவ புத்தேன்னு அட்ரஸ் பண்ற. ஏன் அவனை வந்து மத்த மனுஷியர்களோட சமமா ஒப்பிடக்கூடாது அப்படின்னா, எத் தேஜசா எது துர்விஷஹேன எத் தேஜசா, பொறுக்க முடியாத தாங்க முடியாத எவனுடைய ஒரு தேஜஸ்னால, எந்த பரீட்சத்தினுடைய தேஜஸ்னால குப்தாக பரிபாலிக்கப்பட்ட குப்தன கோபயதி ரக்ஷத்தின் அர்த்தம். சோ பரிபாலிக்கப்பட்டவர்களான அந்த பிரஜைகள் அகுதோபயாக சன்ன சந்தகா பயமே இல்லாதவர்களாக இருந்து கொண்டு பத்ராணி விந்தந்தி நன்மைகளை அடைகிறார்கள், மங்களத்தை அடைகிறார்கள். சோ இந்த மாதிரி பரீட்சத்தை வந்து சாதாரண மனுஷனோட நீ வந்து கம்பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் ப்ரொடெக்ட் பண்றதுனாலதான் இந்த உலகத்துல வந்து மழை பெஞ்சுட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றான். அலட்சியமானே நரதேவ நாம்னி ரதாங்கபானோ அயம் அங்க லோகா ததாகி சௌர பிரச்சுரோ வினங்கியதி அரக்ஷியமானோ அவிவரூதவது க்ஷணாத்து. நரதேவ நாம்னி ரதாங்க பாணோ அலட்சியமானே சதி. ரதாங்க பாணோ, ரதாங்க பாணிங்கிறது ரதாங்க பாணி விஷ்ணு, ரதத்தினுடைய ஒரு அங்கம் சக்கரம். சக்கரத்தை பாணோ கையில் வைத்துக் கொண்டிருப்பவர் விஷ்ணு. விஷ்ணுவானவர் இங்க வந்து அரசன் எனும் பெயரில், நரதேவ நாம்னி இந்த பரீட்சித்துங்கிற ஒரு அரசனுடைய பெயரில், அலட்சியமானே சதி இல்லாத பொழுது, அதிருஷ்யமானே சதி இந்த அரசர் ரூபத்துல ரதாங்கபாணியான விஷ்ணு இல்லாத பொழுது, அயம் ஹே அங்க குழந்த, அயம் லோகா இந்த லோகமானது, சௌரப்பிரச்சுரஹா சோரர்கள் திருடர்களுடைய ஒரு ஆதிக்கம் ஜாஸ்தியாக போய், அந்த திருடர்களுடைய ஒரு ஆதிக்கம் ஏற்பட்டு, அரக்ஷியமானஹா ஒரு ப்ரொடக்ஷனே இல்லாத, அவி வரூதவது அவிங்கிறச்சு மேஷ, அவி வரூதங்கிறச்சு மேஷ சங்க, வரூதன கூட்டம் அல்லது சேனை, ஒரு ஆட்டு மந்தன்னு அர்த்தம். மேஷங்கிறது செம்மறியாடு, அவினாலும் உங்களுக்கு ஆடு, ஆட்டு மந்த வருத்தம்னா ஒரு கூட்டம், அந்த ஆடுகளினுடைய கூட்டத்தை போல், க்ஷணாது ஒரு க்ஷணத்தில், வினங்கியதி அது வந்து அப்படியே நாசம் அடைய போகிறது, வினஷ்யதி புறா அதாவது நாசம் ஆக போகிறது. எப்படி இந்த இந்த உலகத்தில் பரீட்சித்து போயிட்டான் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரும் ஒரு எந்த விதமான ஒரு ரட்சணையுமே இல்லாமல், ஒரு ஆட்டு மந்த எப்படி ஒரு புலியோ சிங்கமோ அந்த காட்டுல வந்து தனியா நம்ம விடுறோம், ஒருத்த வந்து அதை கட்டுக்காத்து இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா, அந்த ஆட்டு மந்த எப்படி ஒரு புலிக்கு இது பண்ண பிரேயா போயிடுமோ இறையா போயிடுமோ, அது போல இங்க வந்து சௌர பிரச்சுரகா அயம் லோகா, திருடர்கள் ஜாஸ்தியா போய் இந்த உலகமானது கட்டாயம் ஒரு க்ஷணத்துல ஆட்டு வந்த போல அப்படியே நசிச்சு போயிடும். அலட்சியமானே நரதேவ நாமினி ரதாங்கபானோ அயம் அங்க லோகா ததாஹி சௌர பிரச்சுரோ வினங்கியதி அரக்ஷியமானஹா அவி வரூதவத் க்ஷணாத். பாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.